ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியாஸ் ஹோம்ஸ்டே தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் வச்சு ஒரு சூப்பரான அல்வா பண்ணலாங்க. இது வரைக்கும் காலிஃப்ளவரில் குருமா வச்சுருக்கோம், காலிஃப்ளவர் பிரியாணி, காலிஃப்ளவர் பொரியல், இந்த மாதிரி காலிஃப்ளவரில் நிறைய வெரைட்டிஸ் பண்ணியிருக்கோங்க. காலிஃப்ளவர் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச காய்ங்க, நிறைய சத்துக்கள் இருக்குது. அதில் நிறைய வெரைட்டிஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னமும் நிறைய வெரைட்டிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. இன்றைக்கி நான் வித்தியாசமான ஒரு ஸ்வீட் பண்ணியிருக்கேங்க. இதை காலிஃப்ளவர் அல்வா தாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்தி, குழந்தைங்க கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இன்றைக்கி இதை எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் கொஞ்சமாக காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். வெறும் மேலே இருக்க பூ மட்டும் எடுத்துக்கணுங்க, தண்டு ரொம்ப எடுக்கக்கூடாது. மேலே இருக்க பூ மட்டும் எடுத்து கொஞ்சம் ஹாட் வாட்டரில் கல் உப்பு போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி சுட வச்சு நம்ம அந்த காயை தனியாக எடுத்துணுங்க. இதில் மஞ்சள் போடக்கூடாதுங்க. நம்ம பொரியெல்லாம் செய்கிற மாதிரி தான் நம்ம மஞ்சள் போடலாம். ஸ்வீட் பண்ணுறதுலாம் இதில் மஞ்சள் போடக்கூடாது. அந்த காயை தனியாக எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ண வச்சுட்டு பொடியாக துருவுற துருவலில் நம்ம நல்லா துருவி எடுத்து வச்சுக்கணுங்க. இதில் நமக்கு தனியாக கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்க மாதிரி இருந்ததுனாக்கா பெரிய பூ விழுந்துடும், அதெல்லாம் தனியாக எடுத்துணுங்க. பொடி பொடியாக உதிரி உதிரியாக தாங்க இருக்கணும், தூளாக இருக்கணும். இப்போ நம்ம ஸ்வீட் செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம ஒரு வாணல் எடுத்துக்கிறோம். அந்த வாணல் நம்ம சாம்பார் பொரியல் இதெல்லாம் பண்ணுவோம், அதனால் அந்த காரெல்லாம் போகணுன்றதுக்காக கொஞ்சம் தண்ணி வச்சு அதை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நான் கீழே ஊற்றிட்டேங்க. இப்போ பாருங்கள், அதை பாருங்கள், இந்த மாதிரி நம்ம துருவலில் கொஞ்சம் ஏதாவது நமக்கே தெரியாமல் கொஞ்சம் பெரிய பீஸ் எதனா இருந்தாலும் அதை எடுத்துடணுங்க. துருவல் மட்டும்தான் நமக்கு வேணும். நான் கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அதில் முதல்ல ஒரு 10-15 முந்திரியை கட் பண்ணி அதை நான் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேங்க. கொஞ்சம் நல்லா செவக்கிற அளவுக்கு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதே நெய்யில் நம்ம துருவி வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டு வதக்க போகிறோங்க. அடுப்பை சிம்பிளை வச்சு தாங்க வதக்கணும், இல்லைனா அடி பிடிக்கும். பொறுமையாக வதக்கணுங்க, அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்குங்க, நம்ம ஹையில் வைக்கக்கூடாது. இதை வதக்க வதக்க நம்ம வேணுன்ற நெய் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணுங்க. ரொம்ப நெய் தேவையில்லை, கொஞ்சமாக ஊற்றிக்கிறோம். இதுக்கு கொஞ்சம் ஸ்வீட் தூக்கி கொடுக்கணுன்றதுக்காக ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டிருக்கேங்க, ரொம்ப வேண்டாம், ஒரே ஒரு சிட்டிக்கு போட்டுக்கணும். இதுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் நம்ம சேர்த்துக்கிறோங்க. நம்ம முந்திரி வறுக்கிறதுக்கு 2 ஸ்பூன் போட்டோம் அப்படின்னாக்கா இது வதக்கிறதுக்கு இன்னும் ஒரு 2-3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணுங்க. அப்போ தான் நல்லா வதங்கும், பச்சை வாசனை போகும். 10 நிமிஷம் தொடர்ந்தப்போல நல்லா கைவிடாமல் வதக்கிட்டு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு கேரட் போட்டிருக்கேங்க. இது காலிஃப்ளவர் பெருமனே செய்யறதாலும் செய்யலாம், ஆனால் காலிஃப்ளவரோட வாசனை ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஸோ இது கேரட் போட்டோம்னா அந்த காலிஃப்ளவருடைய வாசனை கொஞ்சம் அடக்கும், அதுக்காக கொஞ்சம் கேரட் மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. இப்போ இதுக்கும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். முதல்ல நம்ம 2 ஸ்பூன் எடுத்துருந்தோம், அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் போட்டோம். இந்த கேரட் போட்டு இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறோங்க. நல்லா வதங்கணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கின அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் போட்டுக்கிறேங்க. நான் ஒரு 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் மேலே சுகர் எடுத்திருக்கேங்க, அதை நான் கூட போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேங்க, இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா கைவிடாமல் வதக்கணுங்க, அடி ஒட்டாது. நம்ம நெய் கொஞ்சம் ஊற்றிருக்கதால் ரொம்ப அடி ஒட்டாது, இருந்தாலும் கைவிடாமல் வதக்கணும், நல்லாயிருக்கும். சூப்பரான நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக நான் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் ஃப்ளேவர் வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் பாருங்கள், நல்லா சுருண்டு வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம். சூப்பராக அல்வா வந்துடுச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வதக்க வதக்க அந்த வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குங்க. காலிஃப்ளவர் வாசனை ஒரு சிலருக்கு பிடிக்காது, ஸோ அதுக்காக தான் நான் கொஞ்சம் கேரட் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கேரட் மிக்ஸ் பண்ணதில் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் அல்வா. இறக்கத்துக்கு முஞ்சு நாம் கொஞ்சம் நெய் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோங்க. நல்ல வாசனையாகவும் ஸ்வீட்டாகவும் வித்தியாசமாகவும் இருக்குங்க பாருங்கள். ஜம்முன்னு நமக்கு ஒரு காலிஃப்ளவர் கேரட் மிக்சடாக அல்வா கிடச்சிச்சு பாருங்கள். செம்ம ஸ்வீட்டாக இருக்குங்க, அற்புதமாக இருக்கும். அந்த காலிஃப்ளவர் வாசனை, கேரட் வாசனை எல்லாமே அருமையாக இருக்குங்க.
இப்படி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்டியாக இருக்குங்க இது. இப்படி ஒரு வித்தியாசமான அல்வா நீங்களும் செய்து பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்க சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.